மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் பட்ஜெட் என்னம்மா ஐபிஎல் மேட்ச் போது கிளாஸா? கரெக்டு தான். சரி, இந்த டாப்பிக்கும் மேட்ச்சுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா பார்க்கலாம். சென்னையில் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் இருக்குது, அவங்க ஏற்கனவே ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது, இன்னொரு ரெண்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஓகே, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், டிவியில் கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த ஐபிஎல் மேட்ச் போதை கொடுக்கலாம். ஓகே, இல்லாட்டி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸ்டேடியத்துக்குள்ளே யூ கேன் செட்டப் எ ஸ்டால். கரெக்ட், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இட்ஸ் வெரி குட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவரிபடி வில் கம் டு நோ. கரெக்டாக, சரி, இது நீங்கள் ஸ்டேடியத்தை கான்டாக்ட் பண்ணுறீங்க, தே ஆர் சேயிங் 3 இயர்ஸ்க்கு யூ ஹவ் டு சைன் அ கான்ட்ராக்ட் அண்ட் 30 மேட்சஸ் இருக்குது, ஈச் இயர் 10 மேட்சஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆஸ் எ பிஸ்னஸ் மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜர்? சரி, எவ்வளோ சிஎஸ்கே மேட்சஸ் இருக்குது அவுட் ஆஃப் 30? ஓகேயா. செகண்டு, இந்த மேட்சஸ்க்கெலாம் போன சீசனில் அதுக்கு முதல் சீசனில் நிறைய இடத்துல விளையாட்டுருப்பாங்க, என்ன க்ரௌடு வந்தது பார்ப்பீங்க. தேர்டு, எவ்வளோ வந்து பப்ளிக் ஹாலிடேஸில் வருது, சண்டே சண்டே வருது, எவ்வளோ வந்து வீக் டேஸில் வருது பார்ப்பீங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் க்ரௌடு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்கும். தென் ஃபோர்த்து, எவ்வளோ சேல்ஸ் வரும், எவ்வளோ மார்ஜின் வரும் பார்ப்பீங்க. கரெக்டாக. ஃபிஃப்த்து, இதனால் உங்களுடைய ஓவரால் பிராண்ட் நேம், ஓவரால் இமேஜ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு பார்ப்பீங்க. கரெக்டாக. ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள், அதாவது இந்த ஸ்டால் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, யூ ஆர் ஸ்டடிங் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் த பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் அண்ட் ப்ராஃபிட் பொட்டென்ஷியல், கரெக்ட், ஆஃப் த பிஸ்னஸ். தட் இஸ் கால்ட் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஓகேயா. ஸோ இதனுடைய ப்ரீஃப் நோட்ஸும் இந்த வீடியோ டைட்டிலில் போட்டிருக்கேன், அங்கேயுமே பாருங்கண்ணா. தேங்க்யூ.